என் உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கேட்க விரும்புகிறோம் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியலாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது மலைய கட்சிகள் இந்த பிரதேச ரீதியான இன ரீதியான குழுக்களை ஒருமைப்படுத்தி கொண்டு அவர்களை முன்னெடுத்துப்படுத்திக் கொண்டு தேசிய விடயங்கள் பேசப்படாமல் அவர்களுடைய வட்டத்துக்குள் அந்த அரசியலை செய்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் கூட அவருடைய இறுதி காலகட்டத்தில் இந்த தேசிய அரசியலோடு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போதும் இந்த பிரதேச ரீதியிலான இன ரீதியிலான கட்சிகளுடைய தேவைப்பாடுகள் இருப்பதாக நீங்கள் ஒரு கட்சிகள் வருவதா இருப்பதா என்பதிலும் பார்க்க அந்த கட்சியிலே வருபவர்களுடைய தேசிய இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாதம் நான் பல தடவையில் சொல்லியிருக்கிறேன் தனராஜ் முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் தமிழ் அரசியல் தலைவரும் நான் உட்பட தவறு இருக்கிறோம் பிழை செய்திருக்கிறோம் என்ன தவறு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்கள் பேசவில்லை சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம் அஷ்ரஃபாக இருக்கலாம் பிரிஷா பகருதீனாக இருக்கலாம் அல்லது ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம் அமீர் அலியாக இருக்கலாம் யாராக அதா உள்ளாவாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் என்னவென்று சொன்னால் தாங்கள் வாக்களித்த மக்களினுடைய நலனை மாத்திரம்தான் அவர்கள் பார்க்க சொல்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வாறு தான் இருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல கொழுப்பிலே ஒரு பிரச்சனை நடந்துவிட்டது நான் அந்த பிரச்சனைக்கு தலை கொடுத்து நிற்கிறேன் என்றால் எந்த பிராந்தியத்தில் இருக்கிற வாக்காளர் சொல்லுகிற கதை இவருக்கு என்ன தேவையில்லாத வேலை அங்க உதிக்கிறதுக்கு எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகிற இந்த மனநிலையில் நாங்கள் கடந்த காலத்திலே முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் முஸ்லீம் வாக்காளர்களும் பாரிய பிழை செய்திருக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பிரச்சனைகளை முஸ்லீம் அரசியல் தமிழ் அரசியல் தலைவர்கள் சிங்கள மத்தில் மக்கள் இடத்திலே பேசவில்லை குறைந்த அளவு பேசவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை எதிர்பார்ப்பல்ல நீங்களோட சிங்களவர் என்னுடைய கருத்தை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் ஹலால் என்றால் ஹலால் என்றால் என்ன ஹராம் என்றால் என்ன நோம்பு என்றால் என்ன என்கிற விடயத்தை நான் சொல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது நீ ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய பிரச்சனை அவ்வாறு தமிழ் முஸ்லீம் தலைவர்கள் கடந்த காலத்திலே பெரும்பான்மை சமூகத்தினத்திலே தங்களுடைய கருத்துக்களை கூற மறந்து விட்டார்கள் நான் கேட்குறேன் இந்த நாட்டிலே மல்ல்வத்திய பீடாதிபதிகள் இருக்கிறார்கள் சிங்கள தலைவர்கள் மாத்திரம்தான் போக வேண்டுமா இல்லை இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் தலைவர்கள் சம்பந்தன் போக வேண்டும் ரிஷாட் என்ன ரவுபக்கியும் போக வேண்டும் ரிஷாட் பதுருதியின் போக வேண்டும் தன்னுடைய அவர்கள் ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ இந்த நாடு பௌத்தர்களை கொண்ட நாடு அந்த பௌத்த மதத்தை அவர்கள் வழிகாட்டிகள் எனவே அவர்களிடத்திலே போய் நாங்கள் ஒரே ஒரு தடவை ஒரு வேலை திட்டத்துக்கு போன ஞாபகம் இருக்கிறது எவ்வளவு தூரத்திலே நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று நான் யோசித்தேன் அன்றைய தினத்தில் எனவே இவர்களுக்கெல்லாம் தேசிய ரீதியான பார்வை முதலிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் வாக்களித்து விட்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே நீங்கள் யாரும் போய் ஏன் சார் நீங்கள் வாக்களித்தீர்கள் ஏன் இந்த துரோகத்தை செய்தீர்கள் என்று நீங்கள் கேட்கவில்லை அது நீங்கள் வாக்காளர்களாகிய நீங்கள் விட்டு கொண்ட பிழை அதுபோன்று எதிர்காலத்திலும் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே தேசிய ரீதியான பேச்சுக்களை பேச வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி அவர்களை எழுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது உங்களுக்கும் சிலருக்கு கேட்க முடியாத காரணம் என்னவென்றால் நீங்களும் ரூபாய்க்கும் அரிசிபெய்க்கும் சோரம் போன காரணத்தினால் அதை கேட்டுக்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கியத்தில் இருக்கிறீர்கள் எனவேதான் இந்த கேள்விக்கு நான் பதிலாகச் சொல்வது தேசிய ரீதியிலே சிறுபான்மை முஸ்லீம் விஷேடமாக கொழும்பு நகரம் அல்லாமல் சிறுபான்மை சமூகத்தை மையப்படுத்துகிற கட்சியின் தலைமைத்துவங்களை கொண்ட சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசியத்தை பற்றி பேசுகிற தேசிய பார்வை பற்றி பேசுகிற தேசிய பிரச்சனைகள் அதிகம் ஓட்டுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அதுபோன்று அவர்களை தெரிவு செய்கின்ற மக்களும் அவர்களுக்கு அது வலு சேர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது சிங்கள பெரும்பான்மை சமூகத்தினிடத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதிகம் பேசுகிற இப்பொழுது நான் பாராளுமன்றத்திலே பார்க்கிறேன் சகோதரர் சாணக்கியன் அவருடைய அந்த பேச்சு அடுத்தது டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சு சற்று ஒரு மாற்றம் இருக்கிறது முஸ்லீம் மக்களுக்கான பிரச்சனையை பேசுகிற தலைவர்களாக நாங்கள் முஸ்லீம் மக்கள் அவ்வாறு பேசவில்லை நான் பிள்ளையை ஒத்துக்கொள்கிறேன் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் அவ்வாறு குரல் கொடுக்க முடியாமல் போனது அது பல காரணங்கள் இருந்தாலும் அதை செய்யவில்லை ஆனால் அந்த தவறை இப்பொழுதாவது விடாது டிஎன்ஏ செய்து கொண்டு இருப்பது என்பது உண்மையிலே நான் அதை ஒரு கவர்ச்சியாக பார்க்கிறேன் அதை நான் பாராட்டுகிறேன் இந்த மனநிலை வர வேண்டும் இவ்வாறு மனநிலை வருகிற பொழுதுதான் எதிர்காலத்திலே நாடு தேசியம் சமூகம் என்கிற ஒரு விடயதானத்துக்குள் நின்று அரசியல் செய்வதற்கு நல்லவர்கள் வருவார்கள் நல்ல தலைவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இல்லையென்றால் குடி வியாபாரியும் கஞ்சா வியாபாரியும் கசிப்பு வியாபாரியும் தான் உங்களுக்கு தலைவர்களாக வருவார்கள்